இன்னைக்கு மதுரை மாநகரில் இத்தனை கோடிக்கு பல ஆயிரம் கோடிக்கு இன்னைக்கு வளர்ச்சி பணிகள் நடக்கிறது. இது மாதிரி ஒரு திட்டம் அவங்க காலத்தில் ஒரு திட்டம் நான் சொல்கிறேன் நடந்ததா? 20 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தை விட்டுருவோம், மதுரைக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க சில பகுதிகளுக்கு. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை ஒரு ஆந்திராக்காரருக்கு கொடுத்து அவர் லெவல் பார்க்காம லெவல் சரியாக பண்ணாமல் நிறைய இடங்களில் மெயின் பைப்பை அமைக்காமல் அதை கால அவர் மாட்டுக்கு ஏனோதானம் நடத்திட்டு போய் அவங்க ஆட்சியில் செஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடை கலக்குது. நீங்களே சொல்கிறீங்க சாக்கடை பிரிட்டு வெளியே வருது, இதெல்லாம் கழிவு நீர்லாம் வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க காலத்தில் கொண்டு வந்து ஒரே ஒரு திட்டம் ஏங்க. கருணாநிதி கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க, ஸ்டாலின் சொல்கிறாரு நீங்கள். ஸ்டாலின் எதைத்தான் சொல்லலை ஏங்க, இந்த அதிமுக ஆட்சி என்ன சிரமம் இருக்குன்னு என்றைக்கு தான் சொன்னார். அவர் திருவாய் மலர்ந்து மண்ணும் எதிர்கட்சி தெரு திருவாய் மலர்ந்து இந்த நாட்டில் எதை பாராட்டிருக்கிறா எடப்பாடியாரை பற்றி? எப்போ பார்த்தாலும் அவ சொல்லுதான், அவர் சொல்லுவதே அவ சொல்லாதான் சொல்லுவார். இதில் போய் இப்போ அது சொன்னார் கட்சியே இல்லைன்னாரு, இப்போ கட்சி உடஞ்சிருந்தாரு, இப்போ ஆட்டம் காணுன்றார். என்ன ஆட்டம் காண போகுது? ஒரு ஆட்டமும் காண போகல, அவருக்கு தான் ஆட்டம் காண்டு கொண்டு இருக்கிறது. சார், ஒரு மூத்த அமைச்சரா, ஒரு மூத்த அமைச்சரா, மூத்த அரசியல்வாதியா, சசிகலா அம்மாவுடைய அந்த வருதியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 100% வாய்ப்பு இல்லைன்னு தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. உங்களை போல முக்கிய அமைச்சர்கள் நெருங்கிய உறவோடு இருந்திருக்கீங்க, இப்போ அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாரும் தான் உறவோடு தான் இருந்தா, இப்போ அதை பற்றியெல்லாம் இல்லை. நீ யாங்க மட்டும் உறவோடு, நீ அப்படி ஒரு மதியோடி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாருங்க, குறுக்கு ஓட்டு. எல்லாரும் உறவோடு தான் இருந்தான். என் தாய் பின்னால் இருக்கும்போது எல்லோரும் உறவாக தான் இருந்தான். இன்றைக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், அம்மாவுடைய அரசு திறமாக இருக்க வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மக்களால் ஏகோபித்த அளவுக்கு இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்கள், மாணவ சமுதாயத்தில் இருந்து விவசாய பெருங்குடி மக்கள் இருந்து படித்தவர்கள் இருந்து அரசு அதிகாரி வரை அத்தனை மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக நம்முடைய முதலமைச்சருடைய ஒரு அருமையான செயல்பாடுகள், சிறப்பான நடவடிக்கைகள், கொரோனா காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள், அவர் கொடுக்கிற திட்டங்கள், அவர் நடந்துக்கிற விதங்கள், அவர் ஆய்வு பண்ணுகிற விதங்கள், ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு பண்ண விதங்கள், இத்தனை அவர் அணுகுமுறை, அதிகாரிகளிடத்தில் அணுகுமுறை, இதையெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும், அம்மாவுடைய அரசு 3வது முறையாக அமைய வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எனவே எங்களுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்னைக்கு சபதம் ஏற்று இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பணி என்னன்னா, இதோட மாண்பு முதலமைச்சர் அம்மாவரும் சரி, மனித புனித எங்களுடைய தலைவரும் கரக நிறுவனத்தில் புரட்சி தலைவர் சொன்னாரவா, தீய சக்தி திமுகவை ஒழிக்கும் வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாதுன்னு சொன்னார் அல்லவா, அதை நிறைவேற்றப் போகிற தேர்தல் தான் இந்த தேர்தல்.